Oh yeah, for the cooling centers for the cow. வணக்கம் நேர்லே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி ஒரு புது மாதிரி வ்ளாக், தமிழில் வ்ளாக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு சரியாக தெரியும்னா எனக்கு தமிழ் எழுத வாசிக்கலாம் தெரியாது, பட் பேசுகிறது வந்து அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து வீட்டில் தமிழ் பேசணுனால எனக்கு ஓரளவுக்கு பேச வரும். ஆனால் ஐ திங்க் ஐ ஸ்பீக் வெரி குட். ஸோ இப்போ என் பின்னாடி இருந்தால் அழகாக தெரியும் உங்களுக்கு, ஒரு மாடு இருக்கு. ஸோ இந்த மாடோட நான் இன்னும் எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா, நாங்கள் வந்து பலர்னா ஃபார்ம்ஸில் இருக்கோம் கத்தாரில். இவங்க தான் மில்க் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு. மம்மி, என் முதல் தமிழ் விலாகுக்கு வெல்கம். இந்த விலாக் ஃபுல்லாக தமிழில் இருக்குது. ஸோ என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், இப்போ எங்கே இருக்கோம், என்ன நடக்குது எல்லாம் சொல்லுங்கள். பலத்னா பாட்டில்ஸ்ல வரும், பாட்டில் இருக்கு, திருப்பி யோகர்ட், அதாவது நம்ம தயிர், வேற லபான் என்ன சொல்றோம், லபான் வந்து மோர், தமிழ்ல மோர். சோ மோர் எல்லாமே அவங்களே செஞ்சு கொடுக்காங்க. Joshi, say hi. Hi. Joel, say hi. Lady, Tamil vlog, Tamil la vechirukku. So here is appa. Ella neenga English vlog la paathirundha paathirupeenga. Ipo Tamil vlog. Cows enna seiyunu solunga. Appa ipo explain pannuvaanga. சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அந்த கவு வந்து அந்த சைடோடு உள்ளே வெளியே உள்ளே உள்ளே ஏறுது. வெயிட்டிங் ஸ்பேஸில் ஆட்டோமேட்டிக்காக சர்க்கர் வந்து மில்க் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகுது. இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே, வாட்டர் ஸ்ப்ரே வந்து கவுக்கு மேலே பண்ணிட்டுருக்குது. முடிஞ்ச உடனே அந்த டைமில் வெளியே போயிருக்கு. ஆமாம், அதாவது இந்த இந்த டியூப், நோ மேன், ஆளே இல்லை அங்கே, ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அந்த இன்லெட்டில் மட்டும் நிற்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா, இந்த டியூப் மாதிரி தெரியுது இல்லை, கீழே சிலது தெரியுது, இங்கே மேலே சிலது தெரியுது. மேலே இருக்கிறது, சாரி ஒரு நிமிஷம் ஜூம் ஆகிட்டு, மேலே இருக்கிறது வந்து அதான் பால் கறக்கிறது. திருப்பி அந்த கவு முடிச்சதும் எத்தி விட்டுட்டா அதோடைய வந்து உழுந்துருது. புரியலப்பா, டைம் முடிஞ்சதும் என்ன, டைம் முடிஞ்சதும் அந்த கவு கரெக்டாக அவர் போட்டுச்சுல, அதே மாதிரி கரெக்டா மாட்டுறதுக்கு ஆள் இருக்குமாங்களா? இருக்கும் அப்பா. ஆமா, இருக்கலாம். ஓ, அதனால பால் வெளியே வருது. ஓ, அது கிளீனிங். ஓகே, முடிச்சோடனே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணது. சரி சரி, இந்த கூலிங் ஏர் வந்து கவுஸுக்கு கூல் பண்றதுக்கு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங்க்லிங் அதான். இது என்ன கவுஸ்னு சரியா தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் வந்து அழகாக அந்த சர்க்கிளில் போகிறத காமிச்சிருக்காங்க, எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அழகாக இருக்குன்னு அப்பா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. திருப்பி இதான் அந்த ஃபார்ம், இதான் பாட்டில் பேக்கேஜிங். ஸோ என்ன ஆச்சுன்னா, கத்தாரில் வந்து யூஷுவலாக சவுதியிலேருந்து அல் அரேபியா மில்க் வரும், அதாவது சவுதினா அல்மரா மில்க்னு ஒரு மில்க் வரும் நேரத்தில், திடீர்னு இந்த துபாய் சவுதி ஷார்ட், ஐ மீன் ஷார்ட் லிஸ்ட்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து திடீர்னு அவங்க வந்து கத்தருக்கு அகேன்ஸ்டாக மில்க் ப்ராடக்ட்ஸ், இப்போ எல்லா பிஸ்னஸும் ஸ்டாப் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு திடீர்னு கத்தாரில் மில்க் பயங்கரமாக தேவையாக இருந்துச்சு. தோ டர்க்கி ஹேட் ஹெல்ப் அஸ் அ லாட் அந்த நேரத்தில், மில்க் திடீர்னு எங்களுக்கு இல்லை, நாங்கள் ஃபுல்லாக டிபெண்ட் சவுதி மேலே. ஸோ மில்க் திடீர்னு போன நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, கவுஸ் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. நிறையா கத்தரி பிஸ்னஸ் மேன் ஃப்ளைட்ஸ், ஏர்க்ராஃப்டில் கவுஸை கொண்டு வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சது. ஸோ இது நியூ ப்ராடக்ட் ஆஃப் கத்தர். வந்த புதுசில் இந்த கோட்ஸ் தான், அந்த கோட்ஸ் பிக்சர் இருக்குல்ல, ஸோ கோட்ஸ் தான் முதல்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா மிக்ஸ் பண்ணினா கவுஸ் மில்க் அண்ட் கோட்ஸ் மில்க் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு ஃபுல் கவுஸ் மில்க் கிடச்சோடனே இப்போ ஃபுல்லாக ஃபுல் ப்ராடக்ட் வித் கவுஸ் மில்க் இந்த மாதிரி பாட்டில்ஸில் பேக்கேஜ் பண்ணி வரும். ஆ,
தேங்க் யூ. ஆப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோளத்தட்டை. சோளத்தட்டை மாட்டு மாடு சாப்பிடுறது ட்ரையா எவ்வளோ ஹார்டாக இருக்குது, ஆனால் இதை சாப்பிட்டு தான் பால் கொடுக்குது. நம்ம ஊர்ல என்ன போடுவாங்க, வச்சிருக்கிறதுனால டஸ்டா இருக்கு நினைக்கிறேன். அப்படியா? அது என்னது ஃபார் ஃபார்மிங். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செம்மையாக இருக்கிறது எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு என்னென்னா ஃபார்மிங்னால எனக்கு அந்த பால்காரங்களோட அந்த வெசல் பேசிக்லி யாரும் நோ ஒன்று காலர் எனக்கு என்னென்னு புரியல, அதை எப்படி சொல்லணும்னு புரியல. பட் அது அந்த பால்காரங்களோட அந்த வெசல் தான் அந்த செம்ம சீனு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாரும் நீ விட்டுட்டு போகிறாங்க. எப்படி இந்த சூப்பர்மேன் மாதிரி இந்த கவர் காமிச்சிருக்காங்கன்னு பாத்துக்க. நம்ம தமிழ்ல சொல்லுங்க இதெல்லாம் என்னன்னு. சோ இதான் தயிர். தயிர் ஃப்ரெஷ் தயிர். ஃப்ரெஷ் தயிர் இஸ் கவுல உள்ளது. ஆ கவு தாமா? கவுஸ் தான். いや அது வந்து ஷீப். ஆ யா ஷீப்போட தயிர். அப்புறம் அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வந்து அரேபியன் யோகர்ட்னு சொல்லுவாங்க, சாரி அரபிக் யோகர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மாற்றிருப்பாங்க. இது வந்து லேபனே, ஒன்று வந்து வெறும் லேபனேனா அது ஒரு அரபிக் டிஷ், அதே மாதிரி சீஸ் மாதிரி பண்ணுவாங்க. தென் இது வந்து மில்க் பால். இதான் நம்ம வாங்குறோம். இதான் நம்ம வாங்குறோமா? அதான் லைட்டு வித்தியாசமாக வருது. ஸோ மில்க் கடுத்தது பக்கத்தில் இருக்கிறது வந்து அரபிக் யோகர்ட் ஒரு பெரிய டப்பாவில். இது வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ் யோகர்ட் தயிர் பெச, அதாவது பெரிய டப்பாவில். இப்போ காமிக்கிறது வந்து லோ ஃபேட் மில்க். ஸோ அது பக்கத்தில் இருக்க பாட்டிலில் ஒரு மாதிரி இருக்குது. எதுக்குன்னா அவங்க எவ்வளோ வாட்டர் டு மில்க் ரேஷியோ, அதாவது மில்க்னா ஹெவி க்ரீம் இது வேறு, இங்கே ஒரு ஹெவிலி கான்சன்ட்ரேட்டட் மில்க் அண்ட் வாட்டர் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து எப்படின்னா, முதல்ல புல் மாடு வந்து நல்லா புல் மேய்க்க வச்சு நல்லா கொழு கொலுன்னு ஆன பிறகு தான் கவ் மில்கிங் ப்ராசஸ், அதாவது பால் எடுக்கிற ப்ராசஸ். அது பிறகு மில்கை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அது பிறகு லேபுக்கு அனுப்பி எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் ஆட் பண்ணுறது, அஸ் அட் த சேம் டைம் லாங் லைஃப் மில்க்கு மாற்றுறது, அந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அதுக்கேற்றபடி பேஸ்டரைஸ் பண்ணுவாங்க. லாங் லைஃப் மில்க்னா தனியாக திருப்பி எக்ஸ்பைரி டேட்லாம் எப்படி அப்படின்னு போட்டுட்டு திருப்பி ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து உங்கள் எங்கள் கத்தார் மினிஸ்ட்ரிக்கு ஏற்றபடி அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுதான்னு பார்க்குறாங்க. செப்ரேஷன் வந்து பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு முன்னாடி யோகர்ட் தனியாக, பால் தனியாக அப்படின்னு லோ ஃபேட் தனியாக அந்த மாதிரி போகிறதுக்கு, திருப்பி மில்க் வந்து பார்த்துட்டு மில்க் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு அது பிறகு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நீயே போதும் என்பேன் உயிரே என் உலகமே, நீயே காதல் என்பேன் இனி ஜீவன் வாழும் முன்னால் நீயே வேண்டும் என். இங்க நடக்கிற இடத்துல தான் அழகழகா மாடு வச்சிருக்காங்க, லைக் ஆர்டிஃபிஷியல் ஸ்டாச்சூஸ் ஆஃப் மாடு. கொஞ்சம் சிதைகிறேன் நடக்கிறார் வந்து. நம்ம பலத்னாவோட ஒரு கடைக்குள்ளே போக போகிறோம். அவங்க அந்த ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லி மாத்திர மாதிரி. ஸோ அந்த கடைக்குள்ளே போயினா நமக்கு தெரியும், வாவ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா, அவங்க வச்சுருக்க மில்க், யோகர்ட், லபானு, லபனே, சீஸ் எக்ஸெட்ரா அது போயும் இங்கே வந்து அவங்க மீட் ஃபார்ம் வேறு. ஸோ இங்கே சமோசா, மீட்டு, கபாபு அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்க வந்து
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணது பெரிய விஷயம். இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ அவங்க வந்து ஜாம், சிரப் எல்லாமே செய்கிறாங்க, மேயனீஸ். ஓகே காய்ஸ், ஸோ இன்னைக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என் சார்ஜ் போயிட்டுருக்கு, ஸோ என்னால் எடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ எல்லாரும் பாய் சொல்ல போகிறோம். இது ஜுவல் பாய் சொல்கிறா, ஜோஷ்லா பாய் சொல்கிறா, எவ்ரி ஒன் சே பாய். நீயே வாழ்க்கை என்ன.